நாய நிறுத்த. எவனாவது அவன் மேல கைய வச்சுங்க, உடனே உருவி அம்மனுக்கு மாலை போட்டுருவேன். பஞ்சாயத்துக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? இந்த இவன் தப்பு பண்ணிட்டான்னு குத்த வச்சீங்களே, இவன் கிட்ட பாடிய லௌக்கிய வாங்கின உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏன் குத்த வைக்கல? அவளுங்க கேட்டுத்தானே இவன் வாங்கியாந்தா? உங்க வீட்டு பொண்டு பிள்ளைகள் அடக்க முடியாம மீசையை முறுக்கிட்டு நியாயம் பேச வந்துட்டீங்களே, வெக்கமா உங்களுக்கு? பட்டணத்து செய்தியெல்லாம் வந்து சொல்லுவான், கூடியிருந்து எல்லாரும் கேப்பீங்க. அதே மாதிரிதான் வெள்ளைக்காரன் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா வந்து சொன்னான். அப்படியே சொன்னாலும் கேட்கறவன் புத்தி எங்கேயா போச்சு? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வேலைக்கு போனான். அது போனவன் தப்பா இல்ல சொல்லவன் தப்பா? வெள்ளக்காரங்க கிட்ட வேலைக்கு போனவங்க ஊர் பஞ்சாயத்து கிட்ட அனுமதி வாங்கிட்டா போனாங்க. மண்ண வேலைக்கு ஆள் இல்லாம தவிச்சப்பா ஊர் பஞ்சாயத்து எங்கேயா போச்சு? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இவ இல்லாட்டியும் வார நாகரிகம் வந்துகிட்டு தான் இருக்கும், டவுனுக்கு குடி போறவும் போயிட்டு தான் இருப்பான். இந்த ஊருக்கு வேணா நீங்க கட்டுப்பாடு போடலாம், உலகத்துக்கே போட்ட முடியும். காட்டு மிராண்டி பசங்க நீ வாசம் பெட்ட. மனசு சரியில்லைம்மா, என்னால சாப்பிட முடியல. சரி சரி விடுங்க, அவன் இழக்கின மனசுக்கு இதை தாங்கிக்க முடியல. கொஞ்சம் தனியா விட்டீங்களா எல்லாம் சரியா போயிடும். சம்பட்ட நீ முடிஞ்சா சாப்பிடுப்பா, இல்லன்னா போய் படுத்துக்கப்பா. வாங்க நீ. நாகரிகமா இருக்கிறதும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் தப்புங்கிறாங்க, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. போட்டிருக்க துணியும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசுதான் சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு பைய வேணுமா பொண்ணா? Thank you.
மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, எங்கடா செம்பட்டைய காணோம்? இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல, போய் பார்த்து வரேன். ஆமே ஊருண்ணா, அல்லிகப்பு கொடுத்த அல்லிகப்பு வாசம் அண்ணன் வந்துருமுடோ, அண்ணா வீட்டுக்கு அண்ணாளுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கு, குடிச்சுட்டு ஓடணுமுடோ. அண்ணே இன்னைக்கு ஒருக்கவே வந்துட்டியா? அப்படியே திருச்செங்கோட்டானுக்கு இவனுக்கு சண்டையாச்சே, ஒருவேளை திருச்செங்கோட்டா இவனை அடிச்சு கொண்டுட்டானோ? பொண்டாட்டி மாதிரின்னு சொன்னாங்களே, அதனால மனசோடஞ்சு செத்துட்டானோ? தங்கமான பிள்ளையாச்சே, இவனுக்கு இந்த நிலைமை வரணுமா? Oh, my God.